அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கவில்ஸ் கார்னரில் சுவையான சத்தான தோசை எப்படி பண்ணுறதுன்னா நம்ம பார்க்க போகிறோங்க. அது ரொம்பவே டேஸ்ட்டாக வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் பாசிப்பருப்பு, ஒரு கப் கடலைப்பருப்பு, ஒரு கப் துவரம் பருப்பு, ஒரு கப் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி அரிசியும் கூட எடுத்துக்கலாம். ஒரு கப் உளுந்து எடுத்துரு. எல்லாத்தையும் கழுவி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. 3 மணி நேரம் ஊறியாச்சு. இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணியை விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. கொஞ்சமாக மிக்சியை கழுவி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேஸ்ட்டுக்காக நான் இதோட தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக பெருங்காய்த்தூளும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கலாங்க. இதை புளிக்க வைக்கணும் தேவையில்லைங்க, உடனே நம்ம தோசையை ஊற்றிக்கலாங்க. இதுக்கு நான் ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதை எண்ணெய் தடவி நம்ம தோசையை வார்த்து எடுத்துக்கலாங்க. இதில் தேவையான அளவு நெய்யோ எண்ணெயோ நம்ம விட்டுக்கலாங்க. நல்லா செவந்து வந்துருச்சுங்க. இதை நீங்கள் அப்படியேவும் எடுத்துக்கலாம். நான் அடுத்த பக்கமும் 1-2 நிமிஷம் திருப்பி போட்டு எடுத்துக்கிறேங்க. பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கார சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.